கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 19வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கோம். இந்த வருஷத்தில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இந்திய நேரப்படி இரவு 8:30 மணிக்கு நாம் இந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது 18 வகுப்புகள். இதற்கு முன்பு அநேக தலைப்புகளின் கீழே பார்த்திருக்கிறோம். ஒருவேளை முதன் முதலாக இந்த செய்தியை காண்பவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்னும் தலைப்பில் இருக்கிற பிளேலிஸ்டில் போய் நீங்கள் இந்த இதற்கு முந்தைய அத்தனை வகுப்புகளையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆன்லைன் வகுப்பு துவங்கி இன்று வரை 116 வகுப்புகள் முடிந்திருக்கிறது. பல தலைப்புகளிலே நாம் பேசியிருக்கிறோம். வேதாமத்தின் எண்களை குறித்து பேசியிருக்கிறோம். பழைய ஏற்பாடு கண்ணோட்டங்கள், புதிய ஏற்பாடு கண்ணோட்டங்கள், கேள்வி பதில்கள் என்று பலவிதமான வகுப்புகள் அத்தனையும் யூடியூப்ல இருக்கிறது. நீங்கள் ஆன்லைன் வேதாம வகுப்புகள் என்று ஆன்லைன் இந்த பிளேலிஸ்டில் போய் பார்த்தால் எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக அதன் மூலமாக பார்க்க முடியும். இந்த நாளின் தலைப்புக்கு கீழே நான் நேரடியாக கடந்து செல்கிறேன். கணவனுக்கு மனைவியின் கடமைகள் என்ற தலைப்பிலே இதுவரைக்கும் நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய 2 வகுப்புகள். இப்பொழுது அதே தலைப்பின் கீழே 3வது வகுப்பில் நாம் ஒரு புதிய ஒரு சப்ஜெக்டை கொண்டு வருகிறேன். மாற்றத்தை அங்கீகரித்தல் என்ற ஒரு சப்ஜெக்டை எடுத்திருக்கிறேன். மாற்றத்தை அங்கீகரித்தல். பெண்கள் தன்னுடைய பிறந்த காலம் முதல் 20 வயது அல்லது 19 வயது அல்லது 21 வயது அல்லது 24, தன்னுடைய திருமணம் வரைக்கும் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அல்லது தங்களுடைய வீட்டிலே அவர்கள் வளர்ந்து திருமணத்தின் பொழுது ஒரு புதிய வீட்டிற்குள்ளே கடந்து செல்வதை நாம் அறிகிறோம். ஆண்களுக்கு 90% அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்களோ முழுவதுமாக ஒரு வாழ்க்கையின் மறு அத்தியாயத்துக்கு உள்ளே அவர்கள் நுழைகிறார்கள். வாழ்க்கையின் மறு அத்தியாயத்துக்குள்ளே அவர்கள் நுழைகிறதை நாம் பார்க்க முடியும். பிறந்ததிலிருந்து அவர்கள் வளர்ந்த ஒரு சூழல், தனக்கான ஒரு வீடு, தன்னுடைய சுதந்திரம், தன்னுடைய ஆளுமை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், எல்லாமே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை காணும்படிக்கு அவர்கள் ஒரு புதிய வீட்டிற்குள்ளே கடந்து செல்கிறார்கள். 20 வயது பிறந்ததிலிருந்து தாலாட்டப்பட்டு சீராட்டி சகலவிதமான ஆதாரத்துடன், ஆறுதலுடன், ஆதரவுடன் வாழ்ந்த தன்னுடைய ஒரு குடில் அல்லது தன்னுடைய வீடு, தன்னுடைய ஒரு மாளிகை என்ற அந்த வட்டத்தை விட்டு திருமணத்திற்கு பின் ஒரு பெண், ஒரு மனைவியானவள் புதிய ஒரு இடத்திற்கு கடந்து செல்கிறாள். முழுவதுமான ஒரு மாற்றம், கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச். ஆண்களுக்கு அந்த பிரச்சனையே அல்ல, தன்னுடைய வீட்டில்தான் இருக்கிறான். இலங்கையில அந்த இலங்கையிலே வேற ஒரு பழக்கம் உண்டு, சாரி, எல்லா இலங்கை ஜனங்களுக்கும் அல்ல, இஸ்லாமிய இலங்கை மக்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. சரி, நம்முடைய கலாச்சாரத்தின்படி பெண் ஆணுடைய வீட்டிற்கு கடந்து வருகிறாள், ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளே வருகிறாள். நல்ல ஒரு வேதாகம சப்ஜெக்ட் இதற்காக நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பல விஷயங்களை நாம் அதில் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். ரெபேக்காளை குறித்து நாம் பார்க்க முடியும். ரெபேக்காள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாள், அவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது, நம்முடைய கலாச்சாரம் எப்படியாக அதனோடு ஒத்து போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 24வது அதிகாரம். பல பேருக்கு ரெபேக்காளினுடைய சரித்திரம் தெரியும், படித்திருப்பீர்கள். ஆனாலும்
குறிப்பான சில வசனங்களை காரியங்களை மாத்திரம் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். ரெபேக்கா 24 அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு தன்னுடைய ஊர்ல போய் ஒரு பெண்ணை பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரொம்ப விசுவாசமான ஒரு உதவிக்காரர் இடத்துல அந்த பொறுப்பை கொடுத்து அவரை அனுப்புகிறார். இப்போ அவர் என்ன தீர்மானம் எடுக்கிறாரு, எப்படி நான் பெண்ணை கண்டுபிடிப்பேன், நல்ல அழகா இருக்கிறவளா பார்த்து கண்டுபிடிப்பேனா, அல்லது நல்லா வந்து சவச்சவன் வெளுவெளுன்னு இருக்கிற பொண்ணா பார்க்கணுமா, அல்லது நல்ல நெடு நெடுன்னு உள்ளிய அழகா, தெரியல நான் எப்படி டிஸ்கிரைப். அவர் அப்படி எதையும் தீர்மானிக்கல. வீட்டிற்கு ஒரு அவசியமான ஒரு பெண், வீட்டிற்கு தேவையான குணாதிசயங்கள் நிறைந்த ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன வரையறையை அவர் வகுக்கிறார். என்னன்னா, நான் போய் எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்கணும். இந்தாங்க நீங்க தண்ணி, நீங்க வந்து பிரயாணத்துல வந்திருக்கிறீங்க, நீங்க தண்ணி குடிங்க, உங்களை மாதிரி உங்களோட இருக்கிற ஒட்டகங்களுக்கும் தாகம் இருக்கும், நான் ஒட்டகங்களுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு எந்த ஒரு பெண்மணி சொல்கிறாளோ அந்த பெண்ணை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு இவரே வந்து ஒரு குணாதிசயத்தை வரையறுத்து புறப்பட்டு செல்கிறார். 15 வசனம், அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மீது வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். எப்படி ஒரு கேரக்டரை அங்க கொண்டு வர்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த பெண்ணை பார்த்து இவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த பெண்மணி தான் எதிர்பார்த்தது போல, ஐயா நீங்க தண்ணி குடிங்க, உங்க ஒட்டகத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு வாலியண்டரா அவங்க வந்து சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சொல்றாரு, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் உண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் உண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். அவனுக்கு பெரிய ஆச்சரியமாயிருச்சு. அடடா, வந்து உடனே எனக்கு தேவன் இப்படி ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறாரு என்று அவருக்கு ஒரு ஆச்சரியம். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. உங்கள் முன்னதாக நான் வைக்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் பார்க்கும் பொழுது, பார்க்க போகும் பொழுது பெண்ணை பார்த்த உடனேயே பிடித்து விட்டது, அவர்களை கன்ஃபார்ம் செய்யணும் அப்படின்னா அங்க போயிட்டு ஒரு பவுன் மோதிரமோ வளையலோ போட்டு அல்லது தலையில பூ வச்சுட்டு உடனே ஒரு எதையாவது கொடுத்து அவர்களே கன்ஃபார்ம் பண்ணுக்கிறாங்க. அந்த ஒரு சம்பவம் இங்க நடக்கிறத நம்ம பார்க்கலாம். 22 வசனம், ஆதியாகமம் 24 அதிகாரம் 22 வசனம், ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும், பொற்காதனினா தோடு, அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்கள், கடகங்கள்னா வளையல், கடகங்களையும் எடுத்து கொடுத்து, அப்பதான் அவர் எடுத்தோடனே தங்கத்தை எடுத்து கையில கொடுக்குறாரு, காதுல போட்டுக்கணும் வளையலும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு விசாரிக்கிறாரு, நீ யாரு பொண்ணு, எந்த ஊரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது பார்த்தா கடைசியா தன்னுடைய எஜமானுடைய தங்கச்சி பொண்ணு. ஆஹா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயி உடனே
உங்க வீட்டுல நான் தங்கலாமா அப்படின்னு கேட்டு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த பெண்மணி என்ன அழகா விவரிக்கிறாங்க பாருங்க, தன்னுடைய அண்ணனுகிட்ட லாபானுகிட்ட எப்படி விவரிக்கிறாங்க. 30வது வசனம், அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினார் என்று தன் சகோதரி ரெபேக்கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அதாவது யாரோ ஒரு வழிபோக்கர் வந்தாரு, என்கிட்ட தண்ணி கேட்டாரு, தண்ணி கொடுத்தாங்க, நான் தண்ணி கொடுத்தேன், அவங்க ஒட்டகத்துக்கும் நான் போட்டேன், தண்ணி வாங்கி கொடுத்தேன், தண்ணி எடுத்து கொடுத்தேன், குடிச்சாங்க. அவர் உடனே எனக்கு வந்து காதணிகளும் கடகங்களும் வளையல்களும் தோடும் எனக்கு கொடுத்தாரு இந்தா அப்படின்னு. நம்ம நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, யாராவது கொடுத்தாங்கன்னா அதை பத்திரமா கையில வச்சு பாக்கெட்ல போட்டுட்டு ஏன்னா கொடுத்ததை நம்ம உடனே அவங்க கண்ணு முன்னாடியே மாட்டிக்க மாட்டோம். அது வந்து நமக்கு ஒரு கௌரவ குறைச்சலா சிலர் பார்ப்பாங்க, சிலர் வந்து யோசிச்சு செய்யலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது உடனே இப்ப யாராவது நமக்கு சட்டை கொடுக்குறாங்க, டக்குன்னு அப்பவே பிரிச்சு நம்ம சட்டையை மாட்டிக்கிறோமா? இல்லை யாராவது வந்து ஒரு வாட்ச் கொடுக்குறாங்க கிஃப்ட், அவங்க கண்ணு முன்னாடியே டப்பாவெல்லாம் திறந்து அந்த வாட்ச் எடுத்து கையில மாட்டிக்கிறோமா? மாட்ட மாட்டோம். அதை அப்படியே எடுத்து ரொம்ப தேங்க்ஸுங்க சந்தோஷங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போய் 2 நாள் 3 நாள் வச்சு போடுவோமா வேண்டாமான்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை போடுற ஜனங்கள் உண்டு. இங்க இந்த அம்மனை என்ன பண்றாங்க, இந்த கிஃப்ட் கையில கிடைச்ச உடனே காதலையும் காதணியையும் கடகங்களும் கையில கிடைச்ச உடனே வளையலும் கையில கிடைச்சோன்னு போட்டுக்கிட்டாங்க. அததான் இவர் வந்து கவனிக்கிறாரு, லாபான் அவருடைய அண்ணன் அவருடைய சகோதரன் ரெபேக்காளுடைய காதிலே மாட்டி இருந்ததையும் கையில இருந்த கடகங்களையும் பார்த்து கவனிச்சிங்களா. 30வது வசனத்தை பாருங்க, அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் தரித்திருந்த போட்டுக்கிட்டாங்க உடனே அவ்வளவு சந்தோஷம், ஒருத்தர் வந்தாரு எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு அப்பவே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. காதிலே மாட்டி இருந்த காதணியையும் அவன் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து அது பிடிச்சு போனதை அங்கேயே வெளிப்படுத்தினாங்க, அங்கீகரித்ததை அங்கேயே வெளிப்படுத்துறாங்க. என்னுடைய எனக்கு திருமணம் நடக்க போகுது, என்னை வந்து இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, டாட்டா என்ன பொண்ணு பார்க்க வந்துருக்கிறாங்கன்னு அப்பவே எடுத்து ஷீ ஹாஸ் அக்செப்டட் த கிஃப்ட். அது மாத்திரமல்ல அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, இது என்னுடைய வீடு அப்படிங்கறது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 51வது வசனத்தையும் படிக்கலாம், 24வது அதிகாரம் 51வது வசனம், இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போவோம் என்றார்கள். சொல்றாங்க, பெத்துவேல் சொல்ற, நீ கூட்டு போப்பா, உன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற மனைவியை நீ தெரிந்தெடுத்திருக்கிற, தேவன் அதை தீர்மானித்திருக்கிறார், நாங்கள் சம்மதித்திருக்கிறோம். அவளையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க, அவங்க பிடிச்சிருக்காமா அப்படின்னு. ஏற்கனவே தோடு வலையெல்லாம் போட்டுக்கிட்டவங்கள்ட்ட போய் கேட்டா அவங்க பூரி போடதான் ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்களும் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்க அவங்களை கையெல்லாம் அவங்கள சந்தோஷமா அனுப்பி விடுகிறதை நாம் 57 58ல் பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். கவனிச்சிங்களா, அங்க பெண்ணை பார்க்க வந்தது யாரு, ஆபிரகாமோ ஈசாக்கோ கிடையாது. இன்ஃபேக்ட் ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரன் இடத்துல சொல்லி அனுப்புறாரு, எக்காரணத்தை கொண்டும் என் பையனை அங்க கூட்டிட்டு போயிடக்கூடாது, கவனமாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த மனுஷன்தான் வந்து பெண்ணை பார்க்கிறாரு, தோடையும் வளையலையும் கொடுக்கறாரு, விசாரிக்கிறாரு, கேட்கிறாரு. வீட்டுக்காரங்களும் இப்போ அவங்க மாப்பிள்ளைய வர சொல்லு, மாப்பிள்ளையோட அப்பாவை வர சொல்லு, குடும்பத்தாரெல்லாம் வர சொல்லு அப்படின்னு அவங்க வந்து சந்தேகப்படலாம். அது தேவனுடைய அந்த திட்டத்தை பாருங்க, உடனே அக்செப்ட் பண்ணி பொண்ணை கூப்பிட்டு விசாரி, மாப்பிள்ளை கருப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா, உயரமா, குட்டையா, நொண்டியா, கை நல்லா இருக்குமா, கால் நல்லா இருக்குமா, என்ன வேலை பார்க்குறாரு, அதெல்லாம் ஒன்றும் விசாரிக்கல. போறியாம்மா அப்படின்னு கேட்டோம்னா இந்த அம்மாவும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு சூழல் அப்படி அமைந்திருக்கிறது.
அந்த முறைகள், வந்து கேட்ட முறை, பார்த்த முறை, அந்த தேர்ந்தெடுத்த முறை, விசாரித்த முறை, அதெல்லாம் ஒழுக்கத்தை காண்பிக்கிறது. அப்போ இந்த ஒரு வேலைக்காரன், இந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாரே, இவர் இந்த அளவிற்கு நியாயமாக, நன்மையாக, செழிப்பாக, தன்மையாக அவர் நடந்து கொள்கிறார் என்றால், இவரிடத்திலே இவர் வேலை செய்யக்கூடிய இடம் எப்படி இருக்கும், அவர் எப்படி இருப்பாரு, அதை இவங்க கவனிக்கிறாங்க. பார்த்துட்டு இவங்க உடனே போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 64வது வசனத்துக்கு நான் வருகிறேன். இப்போ நான் இந்த 58ல இருந்தே நான் உங்களை கண்டினியூஸா வாசிக்கிறேன். 59, 24 அதிகாரம் ஆதியாகமும் 59வது வசனம். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும், அவள் தாதியையும், ஆபிரகாமின் ஊழியக்காரனையும், அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். 64வது வசனம். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அப்ப அவர் சொல்றார், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். கவனிச்சிங்களா? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம என்ன பார்ப்போம், இவர் போய் பெண்ணை பார்த்த பொழுது, கன்ஃபார்ம் பண்ண பொழுது இவர் ஒரு கிஃப்டை கொடுத்து அந்த பெண்ணை தன்னுடைய எஜமானுக்கு என்று அவர் கொள்ளுகிறார், புக் பண்றாரு. அந்த அம்மா அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, உடனே அதை போட்டுக்கிறாங்க, வீட்டில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. வீட்டுக்காரங்க அந்த அம்மா விடத்துல விசாரிக்கிறார்கள், உனக்கு பிரியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு அக்செப்டன்ஸை கொடுக்குறாங்க. இப்போ வீட்டுக்கு, தன்னுடைய ஊருக்கு, ஐ மீன் ஈசாக்கினுடைய ஊருக்கு ஒட்டகத்தோட எல்லாம் ஏறி வரும் பொழுது தூரத்துல இருந்து ஈசாக்கை பார்த்த உடனே விசாரிக்கிறாங்க. தூரத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, யாரு அப்படின்னு இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, ஆமா அது வந்து அவர் தான் என்னுடைய எஜமான் அப்படின்னு சொன்ன உடனே, ரைட்டு அப்படின்னு கால் மேல கால் போட்டு ஒய்யாரமா அப்படின்னு அப்படி போஸ் கொடுத்தாங்களான்னு உடல டப்புன்னு இறங்கிட்டாங்க. ஒட்டகத்தை விட்டு டக்குன்னு இறங்கி முக்காடு போட்டுட்டு நிக்கிறாங்க அமைதியா. முக்காடு எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். முக்காடு எதை குறிக்கிறது அப்படின்னா, நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்திற்கான அதிகாரத்திற்கு உட்பட்டவள். நல்லா கவனிங்க, எந்த இடத்துல நிற்கிறேனோ, யாரோடு நிற்கிறேனோ அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர் அப்படிங்கிறதை வெளிப்படுத்துகிற ஒரு செயல் இந்த முக்காடு. அப்படி மூடிட்டு கம்மன் இருக்கிறாங்க. ஏன் முக்காடு? ஏன் கையை கட்டி நிக்க கூடாதா? இல்ல சமணம் போட்டு உட்கார்ந்தா? இதுலயே என்ன எதிர்பார்ப்பு, அதுல என்ன செயல்பாடு அப்படின்னா, முக்காடு எதை மூடுகிறது? தலையை மூடுகிறது. தலை எதை குறிக்கிறது? தலை வந்து அதிகாரத்தை குறிக்கிறது, ஆலோசனையை குறிக்கிறது, சிந்தனையை வெளிப்படுத்துகிற ஒரு தலை. அப்ப முக்காடு போடும் பொழுது தான் தன்னுடைய தலையை மூடிக்கொள்ளும் பொழுது, நான் என்னுடைய ஆலோசனையின்படி அல்ல, என்னுடைய சிந்தனையின்படி அல்ல, என்னுடைய யோசனையின்படி அல்ல, என்னுடைய சுய புரிதலின்படி அல்ல, நான் முழுமையாக என்னை மூடிக்கொள்ளுகிறேன், நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படிதான் செய்வேன். புரியுதா? போ முக்காடனுடைய அதிகாரம், தலையை நான் மூடிக்கொள்ளுகிறேன் என்றால் என் தலையில என்னெல்லாம் வருகிறதோ அதை நான் அதன்படி செய்வதல்ல, நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படியே செய்கிறேன் அப்படின்னு அதிகாரத்தை, தன்னுடைய அதிகாரம் அல்ல உம்முடைய அதிகாரம் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துக்கு
அங்கீகரிப்பை வெளிப்படுத்தும்படியாக முக்காடி போட்டுக்கொண்டு நிற்பது, அதான் அந்த அந்த செயல்பாடு. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், 65வது வசனம். ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டான். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். 66வது வசனம். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். கவனிச்சீங்களா? அதாவது தன்னுடைய வீடு, தான் பிறந்த இடம், தான் வளர்ந்த இடம், தன்னை வளர்த்த இடம் அப்படிங்கிற எல்லாவற்றையும் விட்டு ஒரு புது ராஜ்யத்துக்குள்ளே, புது இடத்துக்குள்ளே, புது மாற்றத்துக்குள்ளே, புதிய சட்டத்துக்குள்ளே, புதிய அதிகாரத்துக்குள்ளே அவள் வருகிறாள். அதை அவள் அங்கீகரித்துக் கொள்கிறாள், அதை ஏற்றுக்கொள்கிறாள். இது இனி இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய இடம், இதுதான் என்னுடைய ஆளுமை. நான் புதிய, இதுவரைக்கும் என்னுடைய தகப்பன் பேச்சுக்கும் தன்னுடைய தாயின் பேச்சுக்கும் நான் கீழ்ப்பிணிந்திருந்தேன். இப்பொழுது நான் புதிய அதிகாரத்தின் கீழே வந்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் இனி செயல்பட போகிறேன் என்று தன்னை ஏற்றுக்கொள், தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். அதைதான் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். புதிய வீட்டிற்குள்ளே அவள், புதிய நகரத்துக்குள்ளே, புதிய அங்கீகாரத்துக்குள்ளே, புதிய அதிகாரத்திற்குள்ளே, புதிய நியமனத்திற்குள்ளே, புதிய சட்டத்திற்கு உள்ளே அவள் நுழைகிறான். நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்தின, சாரி, புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு, நீங்கள் இதுவரைக்கும் இருந்த இடம் வேறு, இதுவரைக்கும் இருந்த இடம் வேறு, இப்பொழுதோ நீங்கள் இருக்க போகிற இடம் வேறு, உங்களுடைய தலைமை மாறிவிட்டது, உங்களுடைய சட்டத்திட்டங்கள் மாறிவிட்டது, புதிய ஏற்பாட்டுக்கு உள்ளே வந்து விட்டீர்கள். யாரெல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோமோ, கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானத்திற்கு முன்பதாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த பழக்க வழக்கங்களை முழுவதுமாய் ஒழித்து விட்டு, முழுவதுமாய் ஒழித்து விட்டு கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்த பொழுது, புதியவர்களாக, புதிய நபர்களாக நாம் பிறந்த பொழுது, ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, தண்ணீரை விட்டு வெளியே வந்த பொழுது, நாம் புதிய ஜனமாய், புதிய குழந்தையாய், புதிதாய் பிறந்த குழந்தையாய் இருக்கிறதுனாலே நாம் முழுவதுமாக புதிய சட்டத்தின் கீழே வந்திருக்கிறோம். ரோமர் 7:4 வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்க, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். புதிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பழசையும் பிடித்து வைத்துக் கொண்டால் நான் தவறு செய்கிறவன், மீறுகிறவன். 3வது வசனத்துல அதை விளக்கி இருப்பார். நீங்க அதுக்கப்புறம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. எப்போ நான் புதிய இடத்துக்கு வந்துட்டேனோ, முழுவதுமாய் நான் புதியதை தான் கடைபிடித்திருக்க வேண்டும். புதிய இடத்துல வந்ததுக்கு அப்புறம் கணவன் பேச்சையை விட்டுவிட்டு பழைய இடத்துல உள்ள பேச்சையும் நான் கேட்டால் அது தவறு, அது மாற்றத்தை அங்கீகரிக்காதது. இப்ப நம்ம புதிய தலைமைக்கு கீழே வந்துட்டோம், புதிய வீட்டுல வந்து புதிய கலாச்சாரம் இருக்கும். அவங்க காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருப்பாங்க விடிய காலையில, அல்லது விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் உட்கார்ந்து ஜபம் பண்றவங்களா இருப்பாங்க, அல்லது காலையில எந்திரிச்ச உடனே எல்லாம் அடிச்சு பிறண்டு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. உங்களுடைய வீடுகள்ல நீங்க வளர்ந்த முறை, ஒருவேளை 10 மணி வரைக்கும் நம்ம வந்து எந்த வேலைக்கும் போகாம பொறுமையா இருந்து, ஏன்னா முதலாளியா வளர்ந்துருக்கலாம். இங்க புதியதாக வந்த இடம் வேலைக்காரர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம். கலாச்சாரமே மாறி இருக்கும். அப்போ புதிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளுதல், கற்றுக்கொள்ளுதல்,
அதை பின்பற்றுதல் அவசியமா இருக்கிறது. புதிய சட்டங்கள் அங்கிருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை செய்வதற்கு உங்களுக்கு வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம், உங்களுடைய தகப்பன் உங்களுடைய தாய் அதை செய்திருக்கலாம். ஆனா புது வீட்டுக்கு வரும் பொழுது ரெபேக்காளுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, ரெபேக்கால் வரும் பொழுதே தன்னுடைய வேலைக்காரியெல்லாம் கூப்பிட்டு வராங்க, தனக்குள்ள வேலைக்காரியெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற தமிழ் மக்கள் யாருமே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும் பொழுது பெண்ணை மாத்திரம் தான் கூட்டிட்டு வராங்க. பெண்ணுக்கு ஒரு வேலைக்காரி யாரும் கூப்பிட்டு வராங்களான்னு அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை அது வந்தா இனிமேல் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்போ புதிய வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவர்களுக்குரிய சட்டங்களை கற்றுக்கொண்டு, அவர்களுக்குரிய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு, சில வீட்டுல எல்லாம் காலையில எந்திரிச்சோடனே நேரா போய் குளிச்சுட்டு அப்புறம்தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள் உண்டு. சிலர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணி, 10, 11 மணி, 12 மணிக்கு அல்லது சாயந்தரமா குளிக்கக்கூடிய ஜனங்களும் உண்டு. ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரம். அப்போ ஒவ்வொரு அந்த புதிய இடத்துக்குள்ளே வரும் பொழுது புதிய மாற்றத்தை நாம அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்காமல் இருந்தால் அங்க பிரச்சனை வரும். அதுதான் வந்து நம்ம கவனிக்கணும். புதிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் புதிய இடத்திலே அவசியமானவைகளை நாம் முழுமையாக அங்கீகரிக்காமல் இருந்தால் அங்கு பிரச்சனையை கொண்டு வரும். அதனாலதான் மாற்றத்தை அங்கீகரிக்க வேண்டியது அவசியம். சங்கீதம் 45வது பாடல், சங்கீதம் 45:10-11 நான் வாசிக்கிறேன். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்ன பண்ணணுமா, மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். சொல்ற, நீ புது இடத்துக்கு வந்துட்ட, நீ அதனால வந்து பழசெல்லாம் மறந்துடு. மறந்துடு அப்படின்னா மறந்துட முடியுமானா முடியாது? அதை எப்படி மறக்க முடியும்? சொந்த அப்பா அம்மா மறக்க முடியுமா? அண்ணன் தம்பியை மறக்க முடியுமா? அக்கா தங்கச்சி மறக்க முடியுமா? சித்தி சித்தப்பா மாமா மாமியெல்லாம் மறக்க முடியுமா? முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு, மறந்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரையாரிட்டி. இதுவரைக்கும் நீங்க அவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்க, காலையில் எழுந்திரிச்சியாமா காப்பி கொண்டாமா அப்படின்னா, இப்ப அம்மா வராது. அம்மா காப்பி கொண்டு வருவாங்களா? எங்க அம்மா வீட்டுல காப்பி போட்டாங்க, நீ போய் எடுத்துருவாடி அப்படின்னு யாரையும் சொல்ல முடியுமானா? முடியாது. புது இடத்துக்குள்ள வந்தாச்சு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்போ அந்த ப்ரையாரிட்டி இப்ப மாறிவிட்டது. இப்போ நீ ஒரு ராஜாத்தியாக இருக்கிறாய், நீ ஒரு ராணியாக உள்ள இருக்கிறாய், நீ ஒரு இடத்துல ஆளுமையிலே வந்து இருக்கிறாய். இப்போ நீ அதை எடுத்து உன்னுடைய வீட்டிற்குள்ளே நீ அதை எடுத்து செயல்படுத்த வேண்டும். உன்னுடைய வீடு, நீ அந்த ஆளுமைக்குள்ளே வரும் பொழுது உன் ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். நீ எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய சௌந்தரியவாளாக இருந்தாலும், இந்த மாற்றத்துக்கு உள்ளே வராத பட்சத்திலே உன்னுடைய அழகும் உன்னுடைய சௌந்தரியமும் அங்கு அங்கீகரிக்கப்படாது. உன்னுடைய ராஜா உன்மேல் பிரியப்பட மாட்டார். அதுதான் அங்க நம்ம கவனிக்கணும். அழகு வந்து தொடக்கத்துல ஒருவேளை ஆரம்பத்துல அது ஒரு கவர்ச்சியை ஒரு ஈர்ப்பை கொடுக்கலாம். ஆனா தன்னுடைய பழக்கத்திற்கு உள்ளே, தன்னுடைய புதிய இடத்திற்குள்ளே வந்ததுக்கு பின்பு அதை அங்கீகரிக்காமல் இருந்தால், எவ்வளவு சௌந்தரியமா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருந்தாலும் அது வீணாக போய்விடும், அது அங்கீகரிக்கப்படாமல் போய்விடும். அப்போ புதிய இடத்திற்குள்ளே வந்து புதிய கலாச்சாரத்தையும் புதிய தலைமையையும் புதிய சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டாலே அன்றி நாம் அங்கீகரிக்கப்பட மாட்டோம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் நியாயப்பிரமாணத்தையும் கையில வச்சுக்கிடுவேன், இதையும் தசம பாகத்தையும் கையில வச்சுக்கிடுவேன், இதையும் நான் பிடிச்சுக்கிடுவேன், அதையும் பிடிச்சுக்கிடுவேன்,
ஓய்வு நாளையும் நான் கடைபிடிப்பேன், ஏழாம் நாளையும் கடைபிடிப்பேன், பஸ்காவையும் ஆசரிப்பேன், கர்த்தருடைய பந்தியும் ஆசரிப்பேன், ரெண்டு பக்கமும் கையில பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரெண்டு பேருமே வீணாயிருவாங்க, ரெண்டு இடத்திலையுமே வீணா போய்விடுவார்கள். அது பிரயோஜனமற்ற. அந்த ரோமர் 7வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க படிச்சு பாருங்க, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த இந்த இடத்துல நான் பயன்படுத்த விரும்பவில்லை. அப்ப நம்ம வந்து புதிய தலைமையின் கீழே வந்துட்டால் முழுமையாக புதிய தலைமையின் கீழே இருக்கணும். கிறிஸ்தவனா வந்துட்டா முழுமையா கிறிஸ்தவனா இருக்கணும், இல்லைன்னா அறகுறையா இருந்தா நம்முடைய பேரு வேற. எபேசியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறார். ஆகையால் சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். இது 23வது வசனம். 24வது வசனம், ஆகையால் அதாவது எது, சபைக்கு கிறிஸ்து தலை, புருஷன் மனைவிக்கு தலை. ஆகையால் அதாவது முக்காடு எதுக்கு போட்டுக்கிட்டாங்க, என்னுடைய சிந்தனை, என்னுடைய மூளை, என்னுடைய இதை நான் கேட்க மாட்டேன், உங்களுடைய அதிகாரத்துக்கு நான் உட்பட்டிருக்கிறேன்னு தன்னுடைய தலையை எப்படி மூடிக்கிட்டாங்களோ, முக்காடு போட்டுட்டாங்களோ, ஏன்னா வேறொரு தலை இப்பொழுது அங்கீகாரத்துக்குள்ள வந்ததுனாலே சொல்றார். 24வது வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, கிறிஸ்துதான் எங்களுக்கு தலை, கிறிஸ்துதான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மோசே சொன்ன கட்டளைகளை எத்தனை பேர் கீழ்ப்படுகிறாங்க. அப்ப அவங்களுடைய பேர் என்ன, ரெண்டு தலையை வச்சிருந்தா அந்த சரீரத்திற்கு பேர் என்ன, ரோமர் 7:3 பாருங்க. இப்போ பவுல் என்ன சொல்கிறார், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு போடல. சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும், எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏன்னா தலைமை மாறிவிட்டது, முழுமையாக எல்லா விஷயத்திலும் நான் என்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாற்றத்தை அங்கீகரித்து. இதுவரைக்கும் நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம், நம்ம சொந்த ஊர்ல இருந்திருக்கலாம், பட்டாம்பூச்சி மாதிரி வளர்ந்திருக்கலாம், பறந்து திரிஞ்சிருக்கலாம், எல்லாம் ரைட். ஆனா புதிய வீட்டிற்குள்ளே வந்ததுக்கு அப்புறம், புதிய தலைமையின் கீழே வந்ததுக்கு அப்புறம், திருமணத்திற்கு அப்புறம், திருமண வீட்டிற்குள்ளே தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்ததுக்கு அப்புறம் அந்த மாற்றத்தை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல ரொம்ப அழகா ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். எபேசியருக்கு அடுத்த புத்தகம் 270வது பக்கம், பிலிப்பியர் 1:11 நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தருடைய நாள் வரும் பொழுது அந்த நேரத்தில் என்னை நான் பரிசுத்தமாக எந்த விதமான கரைகளும் என் மீது இல்லாமல், என்னை கிறிஸ்து என்னிடத்திலே குற்றம் கண்டுபிடித்து விடாமல், என்னிடத்திலே அவர் வரும் பொழுது நான் தவறானவர் என்று என்னை அவர் சுட்டிக்காட்டி விடாத அளவிற்கு நான் கவனமாக இருக்க வேண்டும், துப்புரவாயும் இடரல் அற்றவர்களாக இருக்க வேண்டும். யார் வரும் பொழுது, கிறிஸ்து வரும் பொழுது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அத்தனை பேரும் கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு நாம் அத்தனை பேரும் மணவாட்டி, அதாவது மனைவியாயிருக்கிறோம். ஒரு கணவன் வரும் பொழுது மனைவியானவள் எப்படி இருக்கணுமா, துப்புரவாக, துப்புரவனா பிழையற்றது, தவறு கண்டுபிடித்து முடியாத அளவிற்கு, இடரல் அற்றவர்கள். இப்ப பாரு, ஏதாவது ஒரு நொட்டம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற ஒரு, உங்களை பார்த்த உடனே கணவனுக்கு பிடித்து போகிற அளவிற்கு நான் என்னிடலே இடரல் இல்லாமல் இருக்குவது அவசியம். இப்போ கணவனுக்கு முன்னதாக நாம் வரும் பொழுது கணவன் நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு துப்புரவும் இல்லாமல், ஒரு தவறுகளை அல்லது இடர்களை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு மனைவி அங்கு இருக்க வேண்டும். எப்பொழுது அப்படி இருக்க வேண்டும் முடியும் என்றால், மாற்றத்தை அங்கீகரிக்கும் பொழுது, மாற்றத்தை அங்கீகரிக்கும் பொழுது இது நடக்கும். தேவனுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு அழகா தேவன்
பிதாவானவர் தன்னுடைய மகனுக்கு நம்மை, கிறிஸ்தவர்களாகிய நம்மை அவருக்கு மனைவியாக, மணவாட்டியாக அவர் எப்படி வைத்திருக்கிறார், அதை ஒப்பிட்டுதான். நம்ம பழைய நியமத்திலிருந்து எங்க இருந்தாலும் வாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை இதுக்கு முன்னதாக நாம இஸ்லாமியர்களா இருந்திருக்கலாம், அல்லது இந்துவா இருந்திருக்கலாம், அல்லது கத்தோலிக்கலா இருந்திருக்கலாம், பெந்தகோஸ்தியனா இருந்திருக்கலாம், சிஎஸ்ஏயா இருந்திருக்கலாம், யாரா வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ கிறிஸ்தவனாய் வரும் பொழுது, கிறிஸ்தவனாய் வரும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்தாலே அன்றி நாம் அவருக்கு முன்பதாக உத்தமர்களாக இருக்க முடியாது. அதுபோல திருமணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது புதிய கலாச்சாரம், புதிய வீடு, புதிய தலைமை, புதிய சட்டம் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கும் வண்ணமாக முழுவதுமாய் முக்காடு போட்டு எப்படி ரெபேக்காள் தன்னை வெளிப்படுத்தினார்களோ முழுவதுமான மாற்றத்துக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை அங்கீகரிக்க வேண்டும். அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்பொழுது உன் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு தலைப்பின் கீழே நான் உங்களை மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 8:30 உங்களை யூடியூப் வழியாக சந்திக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா நீதியும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஒரு புதிய தலைமையின் கீழே நாங்கள் வரும்படிக்கு நீர் எங்களை எப்படியாக வணைத்து புதிய சட்டத்தையும் புதிய நியமத்தையும் புதிய கோட்பாடுகளையும் நீர் எங்களுக்கு தந்து அதன் கீழே நாங்கள் துப்புரவாயும் இடரல் அற்றவர்களாயும் இருக்கும்படி எங்களை நீர் அழைத்தீரோ, அதுபோல திருமணம் ஆகி ஒரு வீட்டிற்குள்ள செல்கிற எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக அவள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறாள், அந்த மாற்றத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நாளில பார்த்திருக்கிறோம். தேவனுடைய தயவு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் வாழ உதவித்தாரோம். எங்கள் குடும்பங்களே நீர் ஆசீர்வதியும். குடும்பத்திலே சகல விதமான சந்தோஷமும் சமாதானமும் நிலவி நிறுவி நிரம்பி இருக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்ம ஒவ்வொருவரையும் வாழட்டும். தொடர்ந்து இந்த பாடங்களை செய்திகளை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஒளிபரப்புற நேரத்தில் மாத்திரமல்ல, ஒளிபரப்புனதுக்கு பின்பும் கூட நீங்கள் பொறுமையாக இதை மீண்டும் நீங்கள் யூடியூப்ல பார்த்து இதை பயன்பெற முடியும். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள். ஆமீன்.